Hello Nanba Nanbigal ellarum eppadi irukeenga, welcome to Black Box Channel. Na unga Ram. So in the video la endha product pathiyana review appdin pathina indha Preethi Cosmo adhaadu Zodiac Cosmo abindra indha model pathiyana review da. In the video, the product features I explain the product use the product personal opinion use the product opinion positives and negatives plus in the video a segment product review the product Insta handle and the product questions enna specific product questions comment வந்து நான் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லயும் அந்த क्वेश्चंसலாம் நான் ஆன்சர் பண்ண போறேன். சோ இது வரைக்கும் என்ன இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா இதுதான் என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அடுத்த ப்ராடக்ட்டோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். क्वेश्चंस நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ப்ராடக்ட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா Preethi Zodiac Cosmo 750 வாட் மோட்டரோட உள்ள ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கினா இது கூட 5 ஜார்ஸ் கொடுக்கறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து 12700 ல இருந்து ஒரு 13500 வரைக்கும் fluctuate ஆயிட்டே இருக்கும். சோ மேபி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் வரும்போது நல்ல டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் நான் வந்து கீழ கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இன் கேஸ் நீங்க வாங்குறதா இருந்தா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட weight வந்து 9 kg இருக்கு. இது வச்சு நீங்க chop பண்ணலாம், knead பண்ணலாம், grind பண்ணலாம், grate பண்ணலாம், slice பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய features இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொண்ணா நம்ம இப்போ பார்த்திடலாம். இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு செக்யூர்டான ஒரு லாக் இருக்கு. அதுக்கு வந்து ட்ரிபிள் சேஃப்டி மெக்கானிசம் சொல்றாங்க. அந்த லாக் நீங்க கரெக்ட்டா ஃபர்மா அப்ளை ஆனா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். மீனிங் இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து சும்மா லூஸான ஒரு லிட் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க திரும்பி யூஸ் பண்ணும்போது வந்து லிட் தாண்டி தெரிச்சிரும் எல்லாமே. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இல்ல. லிட் வந்து ஃபர்மா க்ளோஸ் ஆகும். ப்ளஸ் அந்த ஜாரும் வந்து அந்த மோட்டர்ல வந்து கரெக்ட்டா ஃபர்மா ஃபிட் ஆனா மட்டும் தான் மெஷின் உங்களால வந்து ரன் பண்ண முடியும். சோ அது வந்து ஒரு ட்ரிபிள் safety mechanism சொல்றாங்க. சோ அது ஒரு added benefit சொல்றதோ அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். அது நாங்க இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பராவே வர்க் ஆயிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு பவர்ஃபுல் வேகா W5 மோட்டர் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கிரைண்டிங், நீடிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஹார்டான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணும்போது கூட வந்து மெஷின் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதில்லை, ரொம்ப ஈஸியாகவே எல்லாத்தையும் பண்ணிடுது. இதில் வந்து 3D ஏர் கூலிங் டெக்னாலஜி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் அதாவது மோட்டர் வந்து ரன் ஆகும்போது ரொம்ப ஹீட் ஆகும் பாடி. அது வந்து அந்த ஹீட் எல்லாத்தையும் வந்து வெளியில் தள்ளுறதுக்காக 3D கூலிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹீட் ஆகாது. ஸோ மோட்டர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. சோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இதுல இருக்குது. இந்த மெயின் யூனிட்டோட பேஸ் பார்த்தாவே வந்து நல்ல வைடா இருக்கு. சோ வைடா இருந்து மேலே வந்து நேரோவா ஆகிறதுனால வந்து இதோட ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப வாபிள்லாம் ஆகாது. கீழே வந்து நல்ல அந்த சக்ஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சக்ஷன் இது சொல்கிறேன் பாருங்கள், இது இருக்கிறதுனால வந்து இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு 750 வாட் மோட்டர் ரன் ஆகும்போது வந்து இது வந்து வாப்லே ஆக மாட்டேங்குது. அதுவும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த ப்ராடக்ட்டில். அப்புறம் இந்த ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துருக்க எல்லா பிளேட்ஸுமே வந்து ரஸ்ட் ப்ரூஃபான பிளேட்ஸு. ஸோ ரொம்ப ஷார்ப்பான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ், ரஸ்ட் ப்ரூஃபும் கூட. ஸோ அப்படி கொடுத்துருக்கிறதுனால வந்து இந்த ப்ராடக்டோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்டட் லைஃபாக இருக்கும், நல்லாவும் ஃபங்க்ஷன் ஆகும். இதில் வந்து இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணலாம். என்னென்ன அப்படின்றது இப்போ லைனாக லிஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஒரு ஜார் வச்சு மாஸ்டர் ஷெஃப் ஜார் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜார் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுறது வந்து இந்த ப்ராடக்டோட ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். இதுக்கு வந்து மோட்டர் வாரண்ட்டி வந்து 5 years கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ப்ராடக்ட் வாரண்ட்டி வந்து 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே கவர் ஆகுது. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா இனிஷியலாக எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காது. நம்ம லாங் ரனில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா இந்த பீரியட்குள்ளே இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாக்ஸில் என்னென்ன வருது, அதாவது இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இது கூடவே என்னென்ன வருது அப்படின்றத இங்கே லிஸ்ட் பண்ணுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத குயிக்காக பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு க்யூப் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கான 2 அட்டாச்மெண்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த சேஃப்டி லாக் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ஒயிட் ஃபீடர் டியூப் இருக்கிறதுனால வந்து கேரட், உருளைக்கிழங்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்யூப் கட் பண்ணிடலாம். ஸோ இதோட ஷேப், இது க்யூப் கட்டர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு க்யூப் மாதிரி வரும். ரொம்ப ஈஸியாக ப்ராசஸ் ஆகிடுது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா நாய்ஸ் தான். டிவைஸோட பெரிய ட்ராபேக்கே அந்த நாய்ஸ் லெவல் தான். ரொம்ப அன்பேரபிள் நாய்ஸாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக இல்லைன்னா சொல்லியே ஆகணும். டியூப் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதை தனியாக நம்ம இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த உள்ளே ஸ்டக்காக இருக்க அந்த கேரட் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறதுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேண்டில் மாதிரி. அதை வச்சு நம்ம ஃபர்மாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வெளில வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அந்தளவுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலையா இல்லை கரெக்டாக வரலையான்னு எனக்கு தெரில. பட் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் அது ரொம்ப எஃபெக்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். அடுத்து சாப்பிங் ஆப்ஷன் எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். அதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே சாப் பண்ணிடுது இது பவர்ஃபுல் மோட்ரு அப்படின்றதுனால. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக சாப் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரன் பண்ணிங்க அப்படின்னா மைன்யூட்டாக ஆகிடும். இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ்லேயே சாப் பண்ணது போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பல்ஸ் மோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். இந்த பவுலோட கெப்பாசிட்டி வந்து 2.1 liters அப்படின்றதுனால நீங்கள் ஒரு 8லேருந்து 10 வெங்காயம் வந்து ஒரே ஷாட்டில் நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லைசிங் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸ்லைசிங் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட் இது தான். ஸோ இது போட்டுட்டு செக்யூர் லாக் பண்ணதுக்கப்புறம் நாம் 2 வெங்காயத்தையும் உள்ளே போட்டுட்டு ஆன் பண்ணதுமே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்லைஸ் பண்ணுது. பர்ஃபெக்டான ஷேப்பும் வந்துடும். ஸோ அதுதான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் உள்ள ப்ளஸ். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபுட் ப்ராசஸர் வச்சுருந்தோம், அதில் இந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷ் வராது. ஸோ இது வந்து வேலையும் ஈஸியாக்கிடுது, பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டும் கொடுக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்து இதை வந்து நம்ம ஒரு ரெகுலர் மிக்ஸி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஜார் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இதில் நம்ம இஞ்சி அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். இஞ்சி சூப்பராக அரைச்சிது. நான்வெஜ்லாம் செய்யும் போது வந்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஸ்லைசிங் பண்ணும்போது யூஸ் பண்ண பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேடை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே அட்டாச்மெண்ட்டில் நம்ம ஷ்ரெட்டிங்க்கான பிளேடும் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு, இப்போ பீட்ரூட்லாம் நம்ம வந்து சமைக்கும் போது வந்து இல்லை பொரியல் பண்ணும்போது வந்து ஷ்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கொண்டு வந்தோம்னா அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அந்த ரெசிபியும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஷ்ரெட் பண்ணுறதுன்றது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். அது எவ்வளோ அழகாக ஷ்ரெட் பண்ணுறதுன்றதும் இப்போ நீங்கள் பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து இதில் ஒரு சூப்பரான பெனிஃபிட் இருக்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நாங்கள் டெஸ்ட் பண்ணோன்றதோட இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துருது. ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 70% ஆஃப் த ஜாபை வந்து முடிச்சு கொடுத்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் டச்சப்லாம் பண்ணிவிட்டு சப்பாத்தி சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம். அடுத்து சிட்ரஸ் ப்ரெஸ் அப்படின்ற அட்டாச்மெண்ட் வச்சு நம்ம சாத்துக்குடி வந்து ஜூஸ் போட்டு பார்த்தோம். அதில் சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து அந்த ஸ்லிப்பரியான ஒரு ஃபீல்லாம் இல்லை, பக்காவாக இருக்குது. சிட்ரஸ் ப்ரெஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஜூஸ் வந்து ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது, ஈஸியாகவும் பண்ண முடியுது. ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் நீங்கள் வந்து ஜூஸ் போடணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். So இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் வாங்கலாம்ன்ற ஒரு தாட் வந்ததுமே என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஒரு ஃபுட் ப்ராசஸர் வாங்குறதா இருந்தா அப்படின்றத வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நான் சர்ச் பண்ணதில் டாப் 10 கேட்டகரிஸ் என்ன அப்படின்றத இங்கே லிஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அதை பற்றி அந்த டாப் 10 ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர்லாம் வாங்கிறதுக்கு பதில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸாக நீங்கள் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம். இவ்வளோ பெருசாக இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வாங்கணும் இல்லை, கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்க ப்ராடக்ட் ப்ளஸ் இவ்வளோ ஆக்சசரிஸும் நமக்கு தேவைப்படாது. பட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் அல்லது ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா பல்காக செய்யும் போது வந்து 6 to 10 மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரே ஷாட்டில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தேவையான வெஜ்ஜீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு தேவைன்றதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் டஸ் மேட்டர். இந்த ப்ராடக்ட் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஜார்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வந்து அந்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து கவர் ஆகிடுது. ஸோ இது வந்து வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தான். ஸோ ஃபீடிங் டியூப் பார்க்கும்போது வந்து இந்த ப்ராடக்ட்டில் நல்லா ஒய்டாகவே இருக்குது. கேரட் ஸ்லைஸ் பண்ணும்போதும் சரி, பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணும்போதும் சரி, இது வந்து நல்ல பெருசாக ஒரு சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அந்த விஷயத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. நம்ம இவ்வளோ காசு போட்டு கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா அதோட மோட்டர் தான் அங்கே மெயின். ஸோ அந்த மோட்டர் வந்து பவர்ஃபுல்லான மோட்டராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணுற அந்த கிரைண்டிங், அதாவது ஹார்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதாகட்டும் அல்லது கிரைண்ட் பண்ணுறதாகட்டும், நட்ஸ்லாம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல பவர் தேவை மோட்டருக்கு. ஸோ 750 வாட் மோட்டருன்றது வந்து மோர் தென் இனஃப். அதை வச்சு நல்லா ஈஸியாகவே எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிடுது. ஸ்லைஸ் பண்ணும் போதும் ஹார்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிடுது. ஸோ இந்த பவர்ஃபுல் மோட்டர் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிளேட்ஸ் எல்லாமே வந்து சிரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிரேட்டட்ன்றதுக்கு மீனிங் எனக்கு தெரியும், பட் இங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்த பிளேட்ஸ் எதுலேயுமே வந்து சிரேட்டட் கிடையாது. பிளேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் சிரேட்டட் ஆப்ஷனே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தால் பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு போட்டிருக்கு. பட் எனக்கு இதில் கிளியராக தெரியல. இந்த ப்ராடக்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப ஃபர்மாக இருக்குது, பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. பட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் தான் தெரியும். மேபி நான் ஒரு 1 இயர் கழித்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ரிவ்யூ வேணால் நான் போடுறேன் இந்த பிளேட்ஸ் பற்றி. இப்போதைக்கு இந்த பிளேட்ஸ் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, சிரேட்டட் பிளேட்ஸ் கிடையாது. இந்த விஷயத்துக்கு நானும் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா 3 அட்டாச்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியமான அட்டாச்மெண்ட் தான், எவ்ரிடே யூஸ்க்குமே தேவைப்படுற ஒரு அட்டாச்மெண்ட் தான். ஆனால் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்போது வந்து ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு ஒரே ஒரு அட்டாச்மெண்ட்ன்றது அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இல்லை. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இது ஒரு வைட் பேஸ் இருக்கிறதுனால இது வந்து சூப்பரான ப்ராடக்ட் தான். ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட வேரண்டேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வேரண்டேர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒரு ஜாரோ இல்லை அட்டாச்மெண்ட்டோ வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இதோட லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அதுக்கு ஒரு ஷூரிட்டி இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர், எல்லாருமே ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு ஃபீச்சர், ஆனால் யாருமே அதை பார்க்க மாட்டோம். வாரண்ட்டி பீரியட். வாரண்ட்டி பீரியட் வந்து மினிமம் 3 இயர்ஸாவது வாரண்ட்டி பீரியட் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. பட் நம்ம ப்ராடக்ட்க்கு 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்ட்டி ப்ளஸ் 5 இயர்ஸ் மோட்டர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வாரண்ட்டி பீரியட் தான். ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு புது ப்ராடக்ட் வாங்கினாலுமே வந்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு 1 இயர் கழிச்சு தான் எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். ஸோ 1 இயர் 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கொடுக்கும்போது வந்து வாரண்ட்டி பீரியடில் வந்து கவர் ஆகல அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். அதனால் எப்பவுமே வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாரண்டி பீரியட் ஆர் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஒரு 500 rupees பே பண்ணால் எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 இயருக்கு நீங்கள் வந்து வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். வாரண்டி ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட்க்கு. ஸோ அந்த விஷயத்தில் இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்க, மார்னிங் எழுந்துச்சுமே வந்து ஜூஸ்லாம் போட்டு பயமாக குடிச்சு டெய்லியுமே அது வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக சூட்டே ஆகாது. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிளெண்டர் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக வந்து குக் பண்ணுறவங்களுக்கு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணுறவங்களுக்கு, பல்கான குவான்டிட்டி, அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் 6 பேர் 7 பேர் அல்லது 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ரொம்பவே இதோட யூஸ் வந்து அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். நார்மல் யூசேஜ்க்கு இந்த கண்டிப்பாக யூஸே ஆகாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரைஸாக இருந்தால் அது வந்து சூப்பர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் இதோட வந்து ஒரு கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து 8,000 rupeesல கூட வந்து ஜோடியாக் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% இந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து கவர் பண்ணிடுது. ஸோ அந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ப்ராடக்ட் மொக்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இதில் ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 4,000 rupees கொடுத்து அல்லது 3,500 rupees கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நீட்ஸ் என்னன்றதை பார்த்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட், சான்ஸே கிடையாது. ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஏன்னா என்னோட ஒய்ஃப் சேனல் வந்து குக்கிங் சேனல். ஸோ நிறையா ரெசிபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாள். ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட ஒர்க்கை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிடுது. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபேவரட்டான செக்மெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட சும்மா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றியான ரிவ்யூ சொல்லிட்டு போகிறதோட இந்த மாதிரி நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்ம ஜோடியாக் காஸ்மோ பற்றி நீங்கள் கேட்டிருந்த கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் இப்போது ஆன்சர் பண்ண போகிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அதனால் தெரியலன்னு கை தூக்கிடுவேன். தெரிஞ்ச கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் இன்ஃபோ ஆன் ஜூஸர். ஜூஸர் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் வேணும்ன்ட்டு. லா சிவ் _mirror அப்படின்றவங்க தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஜூஸர் பற்றி அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்னோட அசம்ஷன் என்னென்னா ஜூஸர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூஸர் வந்து நாங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ஜூஸ் பண்ணிட்டோம், எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஜூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. எங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஃபுட் ப்ராசஸருக்கும் இதுக்கும். ஸோ ஒரு ஜூஸர் பற்றியான ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஜூஸ் போடுறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். எந்த ஜூஸாக இருந்தாலும் சூப்பராக போடுறோம். ஸோ இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, ஜூஸே போடாத ஜூஸர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ நான் பண்ணேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் இங்கே வந்து கொடுக்குறேன், ஐ கார்ட். ஸோ தேவை இல்லை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பாருங்கள். போர்ட்டபிள் ஜூஸர் பற்றி அந்த வீடியோவில் வந்து செம்ம கான்ட்ரவர்ஷியலாக இன்னமும் போயிட்டுருக்கு. என்ன விஷயம்னா அதில் கமெண்ட் பண்ணதில் அட்லீஸ்ட் ஒரு 60% வந்து 60-70% வந்து நாங்களும் இதே ஜூஸர் வாங்கினோம், நாங்களும் ஏமாந்து போயிட்டோம், நாங்களும் இதே ப்ராடக்ட் வாங்கினோம், எங்களுக்கு வந்து அது ஒர்க்கே ஆகலை, ஜூஸே போடல அப்படின்னு நிறைய பேர் அக்ரி பண்ணாங்க. பட் ஒரு ரிமைனிங் 30-40% என்ன அப்படின்னா எனக்கு கழுவி ஊற்றுனாங்க. நீ உனக்கு வந்து ஜூஸ் போட கூட தெரியலையா, ஒரு தண்ணியோ அல்லது பாலோ நீ ஊற்றி தான் ஜூஸ் போட்டிருக்கணும், நீ வெறும் ஹார்டான ஒரு வெஜ்ஜி போட்டு நீ வந்து ஜூஸ் போடல அப்படின்ற கிளைம் பண்ணி வந்து இட் இஸ் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், ஃபேக் தான் அது, வந்து அந்த ப்ராடக்ட் தான் ஃபேக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து தண்ணி ஊற்றியும் பால் ஊற்றியும் வந்து ஜூஸ் போட்டு பார்த்தேன், அது ஒர்க் ஆகவே இல்லை. அந்த மோட்ரு வந்து பவரே இல்லாத ஒரு மோட்ரு. ஸோ அதனால் வந்து ஜூஸே போட முடியல. வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும்தான் போட்டுச்சு, வாட்டர்மெலன் அப்புறம் போமோகிரானட் ஜூஸ், இது ரெண்டு தான் அது வந்து ஏதோ பிளெண்ட் பண்ண முடிஞ்சது. அதால் மிச்சம் எதுவுமே அதால் பிளெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயத்துக்கு இப்போ நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். ஏன்னா அதில் கமெண்ட்டில் நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணி பார்த்தேன். அதையும் மீறி இப்போ பார்க்குறவங்களாம் திருப்பி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்தது வந்து jebasti_kiruba அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, நீட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சப்பாத்தி டோ அண்ட் நீடிங் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து நீங்கள் டெமோலேயே பார்த்துருப்பீங்க, சூப்பராக வந்துச்சு. இந்த சப்பாத்தி அதாவது மாவு பிசைறதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப பவர் நம்ம கொடுக்கணும். அந்த விஷயத்தை வந்து இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுது, இது பவர்ஃபுல் மோட்டர் இருக்கிறதுனால. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான், அவங்க கிளைம் பண்ண ஃபீச்சரை வந்து அழகாக பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்த கொஷின் வந்து 3 பேர் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது சிமிலர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹோம் ஃப்ளேவர்ஸ் பை ஜெயா, ஃபுடி அனீஸ், யமுனா வரும். அவங்க 3 பேருமே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி பிரீத்தியில் வேறு ஒரு ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்காங்க, ஜியோன்னு ஒரு ஃபுட் ப்ராசஸர், அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஜோடியாக்னு வச்சுருக்காங்க. ஸோ ஜோடியாக்லேயே வந்து ஜோடியாக்கும் இருக்குது, ஜோடியாக் 2.0வும் இருக்குது. ஸோ இந்த 2 வெர்ஷனில் அவங்க எது வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த காஸ்மோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் அதை ரிசர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தா. ஏன்னா என்கிட்ட ப்ராடக்ட் இல்லை, அந்த ஜோடியாக்கோ ஜோடியாக் 2.0 இல்லை ஜியோனோ என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக என்னால் பண்ண முடியும். மேபி நான் ரிசர்ச் பண்ணி அதுக்காக தனியாக ஒரு வீடியோ வேணால் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றியான ஒரு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். சும்மா ஏனோ தானோன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் னு பாத்தீங்கன்னா மேபி அது ஒரு தனி செப்பரேட் வீடியோக்கான கண்டென்ட் நினைக்கிறேன். சோ நான் தனியா கண்டிப்பா போடுறேன். லாஸ்டா நம்ம வாலு தம்பி ஒருத்தர் இருக்காரு, ரமேஷ் சூரி அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு, இந்த பிரீத்திக்கு யார் கேரண்டி அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து காட்டுப்பூச்சி விளாக்ஸ் அப்படின்னு ஒரு விளாக் சேனல் வச்சிருக்காரு. அவர் ஒரு ஒஸ்டான ஒரு கேரக்டரு, பயங்கரமாக வந்து விளாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேங்கே எல்லாருமே இந்த குறுக்குறுக்குன்னு கேள்வி கேட்கறதுல நம்பர் 1 நம்ம ரமேஷ். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு நான் கேரண்டி தரேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான். இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் 13,500ன்றது அதிகன்ற மாதிரி எனக்கும் தோணுது. மேபி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் இருக்கும் தெரியுமா, ஃபெஸ்டிவ் சீசன் நான் சொன்னல, அந்த மாதிரி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு 12,000க்கு நீங்கள் வாங்குறீங்க, 12,500க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பையாக இந்த ப்ராடக்ட் இருக்கும். மிச்சபடி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் கோ த்ரூ பண்ணிட்டேன், இந்த டெமோவும் காட்டிட்டேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. பர்ச்சேஸ் லிங்க் கீழே கொடுக்குறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் பற்றியான ரிவ்யூ அல்லது ஒரு பிளேஸ் பற்றியான ரிவ்யூ அல்லது பிளேஸ் பற்றியான ரிவ்யூ கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கு வெளில போக முடியாது, அல்லது ஒரு 2 ப்ராடக்ட்டை வச்சு அதை கம்பேர் பண்ணுறதோ இல்லை என்னோடய ஸ்மார்ட் ஃபோன், நான் யூஸ் பண்ணுற ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 6 வருஷம் ஆச்சு, அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றியான ஒரு ரிவ்யூ கூட போடலாம். ஏன்னா இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ், பயங்கரமாக வந்து ஸ்பெக்ஸ்லாம் கொடுக்குறாங்க, பயங்கரமாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா, நிஜமாலே தேவையா? இல்லை ஒரு 6 year old ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நம்மளால் வந்து இன்ஸ்டாகிராமில் கலக்க முடியுமா அப்படின்றது தான் அந்த வீடியோ. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.